நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2022 வந்து மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ வங்கியிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பைனு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் பீப்புள் அப்ளை, ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டியான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 9 போஸ்ட்டியான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க சம் ஃபீல்டுக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 28 to 35 இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 63,840 தொடங்கி 78,000 சம்திங் கொடுத்துருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/11/2022 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/12/2021 டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்புங்க டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.